மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 வருகிறது. சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16, அதாவது பிப்ரவரி 29 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். மகர ராசி நேயர்களே, சுக்கிரன் ஆட்சி பெற்று 5 வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்க ராசியில் இந்த மாதம் சனி செவ்வாய் குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைகின்றன. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. காரணம், சூரியன் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்க நிதானமா போங்க. அலுவலகத்திலோ வீட்டிலோ சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம். 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. மகரம் ராசிக்கு இந்த மாதம் நிறைய நன்மைகள் நடைபெறும். உங்க ராசி அதிபதி சனி உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் நடைபெறும். சிவில் இன்ஜினியர்கள், கட்டுமான துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம். வீடு நிலம் விற்பனை மூலம் லாபம் கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்கள் நிலம் வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம். சனி பகவான் உங்க ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் சில மன அழுத்தங்கள் ஏற்படும். அதே நேரம் உங்க ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போகிறார். கூடவே குரு அதிசாரம் பெற்று உங்க ராசிக்கு வரப்போவதால் உங்களுக்கு தடைகள் நீங்கும். ஆன்மீக பயணம் செல்வீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை கிடைக்கும். புதிய வேலை கிடைத்தால் தைரியமாக சேரலாம். சுப பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும். திருமண முயற்சிகள் சுபமாக கைகூடி வரும். காரணம், உச்சமடைந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 7 வீடு மற்றும் 8 வீட்டினை பார்க்கிறார். யோகங்கள் அதிகமாகும். இது அதிர்ஷ்டகரமான மாதம். புதிய வாகனம் வாங்கலாம், வீடு மாறலாம். உங்க தன்னம்பிக்கை அதிகமாகும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். படிப்பில் உற்சாகமாக இருப்பீர்கள். தேர்வுகளை எதிர்கொள்வீர்கள். ஹயக்ரீவரை வணங்குங்கள், தடைகள் நீங்கும். ராசியில் சனி செவ்வாய், 12 குரு கேது, 2 புதன், 3 சூரியன், 5 சுக்கிரன், 6 ராகு அமைந்துள்ளதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பங்குனி 16 குரு உங்கள் ராசிக்கு வருகின்றார். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலையில் திருப்தி இல்லாதவர்களுக்கு வேறு வேலை கிடைக்க வாய்ப்பு சிறப்பாக உண்டு. 2 புதன் இருப்பதால் கையில் பண வரவு இருக்கும். சிலருக்கு எந்த காரியத்திற்காக கடன் எதிர்பார்க்கிறீர்களோ அது பூர்த்தியாகும். சொந்த தொழில் லாபம் தரும். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு ராசிக்கு வருவதால் பெயர் புகழ் உண்டாகும். நிதானத்தோடு செயல்பட்டு நிறைவு பெறும் மகர ராசி நேர்கள் நீங்கள். இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். ராசிக்கு செவ்வாய் வருகிறார். எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் தகுந்த அக்கறை காட்ட வேண்டும். வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும். உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும். தொழிலதிபர்களுக்கு கடந்த காலங்களில் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும்.
நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்கும். வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பர். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ள தகுந்த காலகட்டம் இது. கலைத்துறையினருக்கு இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும். மாணவர்கள், தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவார்கள். நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள். சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் இருக்கும். இந்த மாதம் சூரியன், ராகு, சுக்கிரனால் நற்பலன்கள் கிடைக்கும். சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், பொருளாதார வளம் மேம்படும். ராகு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பகைவர் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். உங்கள் ஆற்றல் மேம்படும். குரு மார்ச் 27 அதிசாரமடைந்து உங்க ராசிக்கு வருகிறார். இதுவும் சுமாரான இடம்தான். குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரின் அனைத்து பார்வைகளும் சாதகமாக உள்ளன. அதன் மூலம் பிரச்சனையை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். மேலும் சுப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுப்பார். சமூகத்தில் செல்வாக்கு மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர வசதி கிடைக்கும். குடும்பத்தில் சுக்கிரனால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினரால் உதவி கிடைக்கும். மார்ச் 28 பிறகு பெரியோர் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவர். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மனதில் பக்தி உயர்வு மேம்படும். குருவின் பார்வையால் கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பெண்களின் ஆதரவால் வாழ்வில் மேன்மை காண்பீர்கள். பெண்கள் குதூகலமாக இருப்பர். சகோதரர்களால் பண உதவி கிடைக்கும். அக்கம் பக்கத்தினரின் அனுசரணையுடன் இருப்பர். மார்ச் 27 பிறகு குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்வீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் வளர்ச்சி காண்பர். பணியிடத்தில் மதிப்பு உயரும். சுயதொழில் புரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை காண்பர். உடல்நலம் சீராக இருக்கும். கண் நோய் பூரண குணமடையும். பித்தம், மயக்கம் போன்ற உபாதைகள், பொருள் விரயம் முதலியட மார்ச் 23 பிறகு மறையும். தொழிலதிபர்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான பயணம் ஏற்படும். மார்ச் 28 பிறகு சாதகமான திசையில் காற்று வீசுவதால் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குருவின் பார்வையால் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை உருவாகும். வியாபாரிகள் மார்ச் 28 பிறகு அதிக லாபத்தை பெறுவர். குருவின் பார்வையால் உற்சாகம் பிறக்கும். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். தரகு கமிஷன் தொழிலில் எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கும். மருத்துவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பர். பதவி உயர்வு கிடைக்கும். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். ஆசிரியர்கள் மார்ச் 27 பிறகு சிறப்பான பலனை காண்பர். விண்ணப்பித்த கோரிக்கைகள் நிறைவேறும். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. பொதுநல சேவகர்கள் சிறப்பான பலன் பெறுவர். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பொருளாதார வளம் காண்பர். விவசாயிகளுக்கு வருவாய்க்கு குறை இருக்காது. நெல், உளுந்து, கிழங்கு வகைகள், நிலக்கடலை மற்றும் கரும்பு, எள், கேழ்வரகு, பழ வகைகள், காய்கறிகள் மூலம் வருமானத்தை காணலாம். வியாபாரிகளுக்கு ஏப்ரல் 1 பிறகு பகைவரால் இடையூறு வரலாம். அரசு வகையில் அனுகூலமான போக்கு காணப்படவில்லை. எனவே வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஏப்ரல் 1 பிறகு சக ஊழியர்கள் மத்தியில் வீண் விரோதம் உருவாக வாய்ப்புண்டு. சற்று ஒதுங்கி இருக்கவும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். புதன் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் செல்வாக்கு பாதிப்பு ஏற்படலாம். சிலருக்கு வேலை பழு இருக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். ஐடி துறையினர் முக்கிய பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். விடாமுயற்சி எடுத்தால் மட்டுமே கோரிக்கை நிறைவேறும். வக்கீல்கள் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் அதிக சிரத்தை எடுத்து பணியாற்ற வேண்டியதிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் சற்று தாமதமாகலாம். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம்.
விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த பலன் பெற இயலாது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியதிருக்கும். மார்ச் 27 பிறகு ஆசிரியர்களின் அறிவுரை கை கொடுக்கும். இந்த பங்குனி மாதத்தில் மகர ராசி நேர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வெள்ளியன்று மகாலட்சுமிக்கு நெய் தீபம், வியாழனன்று தட்சிணாமூர்த்தி தரிசனம், கார்த்திகையன்று முருகனுக்கு அர்ச்சனை. சனிக்கிழமைகளில் அனுமான் கோயிலை வலம் வரவும், வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சூட்டவும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 5-6. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 29-30. என்ன நேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.